என்கொயரி போடுறது அவங்க வழக்கம் தான். அந்த என்கொயரி மூலமாக இமீடியட்டாக அதற்கு காரணமானவர் யார் என்பதை, ஏன்னா எழுத்துப்பூர்வமாக நடந்தது என்ன என்பதை முழுமையாக நாங்கள் தெரிந்து கொண்டு வித்தின் 3 to 4 days காரணகர்த்தாவாக இருப்பது யாராக இருந்தாலும் எந்த தயவு தாட்சியும் இல்லாமல் அவர்கள் மீது முழுமையான நடவடிக்கை துறை ரீதியாக அது நாங்கள் நடக்கப் போகிறது. அதனால்தான் இன்றைக்கு எந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றதோ அதே இடத்தில் நாங்கள் முற்போக்கு சிந்தனையை கொண்டு நம்முடைய ஒரு தலைமை ஆசிரியராக 30 ஆண்டு காலம் பணியாற்றியவரை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை எடுத்து சொல்கின்ற விதமாக இன்றைக்கு கல்வி மட்டுமே சமத்துவ வளர்ச்சியை மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இது ஒரு புறம். தவறுக்கு யாரு காரணமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களிலே நடந்த பிரச்சனைகள், குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிகைகளை வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபொழுது உடனடியாக அதற்கான துறை ரீதியாக அவங்க ஆக்ஷன் எடுத்தோம். அந்த சிஓ யார் காரணமாக இமீடியட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம். தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க கிடையாது, அதுக்கான இம்பேக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலையும் விழுதும்போது அதுக்கு காரணகர்த்தா யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான். நீங்கள் சொன்னது போல, சங்கர் சொன்னது போல, வித்தின் 3 to 4 days அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது, நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தோன்ட்டு இல்லாமல் யார் தவறு செய்திருக்கார்கள், அடிப்படை காரணம் இந்த நிகழ்வுக்கு யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தார்கள் என்று உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக வழங்குவோம். அதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான், தீவிர விசாரிக்கும் போது தான் யார் காரணம், எஸ்எம் புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக, இல்லை இங்கே இருக்கின்ற தலைமையாசி மூலமாக காரணமாக, அல்லது எங்களுடைய உயரதிகாரிய கவனத்துக்கு கொண்டு சென்று தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமாக என்பதை எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள் 3 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள், அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கும். ஜென்ரலி ஓரளவுக்கு அனுபவம் இருக்கிறது தெரியும், அனுபவம் வாய்ந்த தலைமை ஆசிரியர்கள் இதில் எப்படி தெரியாமல், பொதுவாக நம்ம அசோக் நகர் பள்ளி அதான் அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் பல முன்னெடுப்புகளை பல சாதனைகளை பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம். நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன், நீங்களுமே வந்திருக்கிறீங்க எல்லாருமே. அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக, கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன். இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்குரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாகவும் சரி, ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற சிஓஸ் மீட்டிங்களையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்கள் இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, ஓவரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போதாக இருந்தாலும் சரி, இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் கொடுத்து நம்ம இவ்வளவும் சொல்லியிருக்கோம் நாங்கள். அதையும் மீறி இது மாதிரியாக நடக்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரிய கவனத்தை கொண்டு சென்று செய்தார்களா இல்லாத அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்களா என்பதை உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை. அரசு பள்ளிகள்லாம் ஆன்மீகம் நடக்கக்கூடாது பேசக்கூடாது எந்த சட்டத்தில் இடம் இருக்குன்னு அதான் நானும் நம்முடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் அதனால தான் இன்றைக்கி குறிப்பாக கூட்டிகிட்டு வந்தது. காரணம் ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க அதை எடுத்து நீங்கள் வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவை கொண்டு எப்படி கேள்வி கேட்டாருங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்ற, அதனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நான் இது நீங்கள் சொன்னது போல் அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாமே நானும் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான். பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுத்தா அது அவருடைய விஷயம், அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ் என் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியர்களை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்னு நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மான விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தை அடுத்த திட்டமாக தெரிவித்துக் கொள்ளுங்க. இல்லை வேணாம், அது நிர்வாக ரீதியாக ஆசிரியர் வந்து பேட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் நான் அவருடன் அமர்ந்து பேசும்போது கூட நானும் அவருடன் நான் சிலது நீங்க துணிஞ்சு பண்ணுங்க நாங்கள் நிற்கிறோம் ஏன்னு சொன்னோம், மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் சங்கர் சார் அவன் வந்து பேசுனதை என்னால் கண்டிப்பாக சும்மா விட முடியாது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த அதுக்கிட்ட எவிடன்ஸ் நமக்கு தேவை, எவிடன்ஸே இருக்குது, அதில் வீடியோவே இருக்குது. அந்த வீடியோவுக்கு தகுந்தார்கள் போல் அவரோட நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மாதிரி எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிப்பேன்.
என்கொயரியில் வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இல்லை, உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு என்கொயரி பண்ணுறது உங்களுக்கு நிர்வாகத்துக்கு கிடையாது. இதுக்கு ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்கள் தலைமையில் இயக்குநர் தலைமையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விசாரணை நாங்கள் அது இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டேறாங்க. நான் உங்களுக்கு சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன். அந்த மூணு நாளில் உரிய நடவடிக்கை யாராக இருந்தாலும் எடுக்க முடியும். இல்லை, நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வச்சுட்டு கேட்குறீங்க, அவர் எல்லா அமைச்சரையும் பார்க்குறாரு, எனக்கு விசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்குறேன், ஆளு ஆளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. எதுக்காக வராங்க எதுக்காக போகிறாங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அதுக்காக அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்காங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறாங்கன்னா அது ஒன்று மிக மிக ஒரு தவறான செய்தி. திராவிட மாடல் அரசியல் நடத்தி விடுவோம், எந்த விதத்திலையுமே கொள்கையில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால அது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்திலேருந்தே நான் சொல்கிறேன். நான் அவன் சொல்கிற என்இபியை கூட எங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை எங்கள் வாங்கினீங்க அவசியம் கிடையாதுங்க மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களை வளர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் தயவுசெய்து அதையும் இதையும் நீங்கள் முடிச்சு போட. இந்த மாதிரியான நபர்கள் ஒரு இன்டென்ஷனோட தான் செயல்படுறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியாது. அதாவது நாங்கள் எல்லா அமைச்சர்களையும் சந்திக்கிறோம் அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்துறதுக்காக பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன். பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்க, நல்ல எண்ணத்தில் கொண்டு வரீங்கன்னு ஆசைப்படுறது தவறு கிடையாது. ஆனால் வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, அவன் எந்த மாதிரியான சமூகத்திலிருந்து வரீங்க, அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு, இதுக்கு முன்னாடி அவன் என்ன மாதிரியான உரைகளாக நிகழ்த்தியிருக்கான் நம்ம தெரிஞ்சுட்டு தான் அவங்க கூட்டிருந்துருக்கணும். தவறு இவங்க மேலே இருக்கின்றது, பள்ளி நிர்வாகத்தின் மேலே இருக்கணும். ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார், இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார், அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ரீசென்ட்லி விநாயகர் சதுர்த்தி மேடல் ஆகட்டும், திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, இது ஒரு ஒரு முறைப்படுத்தாத நிலையில கேப் வருது. கேப் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விழா சம்பந்தமான ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் என்வரான்மெண்ட் போர்டு ஜாயின்ட் கமிஷனர் வந்து ஒரு சுற்று அறிக்கையை விட்டுருக்காரு எல்லா கலெக்டருக்கும். கலெக்டருக்கு அறிக்கை வந்தோம்னா மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ண எல்லா சிஓஸ்க்கும் அதை அப்படியே அவர் ஃபார்வர்ட் பண்ணுறாரு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே எல்லாத்துக்கும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து யார் கரைக்க போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்ததுக்கு பிறகு உடனடியாக இந்த என்வரான்மெண்ட் ஜாயின்ட் கமிஷன் மீது உடனே சீஃப் செக்ரட்டரி சொல்லி உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுங்க. இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டுதல் மூலமாக எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கு இது போன்ற தவறுதலான ஒரு சர்க்குலர் வந்து எங்கள் சிஓஸ் வழங்குறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஆக்ஷனும் எடுத்துருக்கோம். நேற்று கூட பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்கும்போது கூட நான் பதில் சொன்னதுதான். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருப்போம் எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கியிருக்கிறார், இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது, எத்தனை லட்சம் வழக்குகள் அவர்கள் மீது பாயப்பட்டிருக்கு என்று இரும்புகரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அதை அடக்கி கொண்டு தான் இருக்கின்றார். பட் ஆனால் அதையும் மீறி நம்ம நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு, அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லியிருக்காரு, நம்முடைய பாடத்திட்டத்தை பற்றியும் கருத்து சொல்கிறாரு, நம்மளுடைய சிஸ்டத்தை பற்றியும் கருத்து சொல்கிறார், எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி அவர் இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காருங்கிறத நான் அதை பார்க்கிறேன். சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரைக்கும் சரி, எல்லாரும் இங்கே வந்திருக்கேன், எல்லாருமே ஏதோ அரசு பள்ளியில் படிச்சிருப்பீங்கல்ல, உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களா அரசு பள்ளியில் படிச்சிருப்பாங்களா, எல்லாம் வீணாக போயிட்டாங்களா? அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து தயவுசெய்து திருப்பி திருப்பி சொல்கிறேன், நீங்கள் மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பற்றி எங்களுடைய பாடத்திட்டத்தை பற்றியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் எங்களுடைய மாணவ செல்வங்களையும் எங்களை அவமானப்படுத்துவதற்கு சமம். இன்றைக்கு எவ்வளோ பேர் நீங்கள் வந்து ISRO-ல இருக்கின்ற டைரக்டர்ஸ்லேருந்து சரி, மயில்சாமி ஐயாவாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, ஏன் நேற்று நான் பேசும்போது சொன்னேன் 40th சீஃப் ஜஸ்டிஸாக நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறார் இருக்கிறேன் என்று சொன்னால் நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தவன்தான் சொல்லும்போது இதெல்லாம் எங்களுக்கான பெருமை. இன்றைக்கி என்னை பொறுத்தவரைக்கும் ஏன் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள் வாயிலாக கேட்கிறேன், நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள், எங்கெந்த இடத்துல இன்றைக்கி உயர் பகுதி பதவியில் இருக்கிறார்கள், யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் இருந்தால் உங்களோட பரவாயில்ல உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொடுங்க, அப்போதான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கணும் என்பதை இந்த மாதிரியான கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ துறை சார்ந்து நாங்கள் வச்சா கூட நீங்கள் அதை அரசியல் நீங்கள் சொல்லிடுங்க. அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டுகோளாக நீங்கள் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் பதிவுகளை கொண்டு வரும்போது தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு பொதுமக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும். இது போன்ற கருத்துக்கள் வைப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு பதிலடியாக இருக்கும்போது தெரியும். கண்டிப்பாக அளிக்கப்படும். சமத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஓடம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாருமே எச்சம் உள்ள போகும்போது செப்பல் எல்லாம் வெளியில கழட்டி விட்டுட்டு உள்ள போகணும், பிக்சர்ஸ் எல்லாம் இன்னைக்கு அனுப்பியிருக்காங்க.
எந்த வகையில ஆசிரியர்கள் அடக்குமுறை பண்றது அனுமதிக்கிறது எப்படி ஏத்துக்கிறாங்க செக் பண்ண நீங்க சொல்றதுனால தெரியல நான் விசாரிச்சுதான் பாரம்பரிய காலகட்டத்தில் தொடர்ந்து உங்கள்ட்ட பெட்டிஷன் கொடுத்ததா சொல்லப்படுது இல்லங்க அந்த மாதிரிலாம் இல்லங்க வந்து போட்டோ எடுத்தாரு கொடுத்தாரு பார்த்து நான் அந்த போட்டோ வச்சு அவர் கேள்வியும் கேட்டாரு அதுக்கு நான் பதில் சொல்றேன் நான் என்ன மட்டும் பல அமைச்சர்களை அதான் பல அமைச்சர்களை பாக்குறாரு அதுல வள்ளலார் சம்பந்தமான பாடப்புத்தகத்தை கொண்டு வள்ளலார்னு கெட்டவர்லாம் கிடையாது இந்த மாதிரிலாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க அதனால அது அப்படியே நம்ம வாங்கி நம்ம துறை ரீதியாக கொடுத்துருவோமே தவிர துறை எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுது எங்களுடைய அலுவலர்கள் எஸ்சிஆர்டியை சார்ந்திருக்கின்றவர்கள் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் கொண்டு வரமே முடியுமா இதுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை பார்த்தேன் வீடியோவும் பார்த்தேன் அதை அவங்களுக்கு நமக்கு விளக்கம் கேட்டிருப்பாரு நம்ம இதெல்லாம் தேவையில்லாத இது இது என்ன மாதிரியான கல்ச்சர்னு இதில் ஆசிரியர்களை கொண்டாட வேண்டும் தான் நாங்கள் கொண்டாடுற மாதிரி யாரும் கொண்டாடுறதில்ல ஆசிரியர் தினமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போகும்போது துறையினுடைய அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கையில் நான் அமர மாட்டேன் ஏன் டீச்சர்ஸோட சார்ல கூட நான் உட்கார மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் ஆனால் இது என்ன மாதிரியான கல்ச்சர்னு இதில் போய் அவங்களுடைய பாதத்தை கழுவுறது எல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்க்குலர் கொடுக்கணும் கண்டிப்பாக அதை நான் கொடுக்குறேன்.